வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் தொழில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸியானது. பெண்கள் தான் இதை செய்யலாம், தயாரிக்கிறது ஆண்களில் வேணால் தயாரிக்கல முடியும், பெண்கள் தான் இந்த தொழிலுக்கு மார்க்கெட்டிங் பண்ணவங்க. இது ஒன்றும் இல்லை, பெண்களுக்கு பயன்படும் சானிடரி நாப்கின், இதை குறைந்த செலவில் தயார் பண்ணி விற்கிறது தான். எப்படி விற்கிறதுன்றது தான் இதில் ஒரு விஷயம். இது வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு கிளாத், அதாவது கேன்வாஸ் கிளாத்னு வாங்க, டைலரிங் மெட்டீரியல் கடையில் கிடைக்கும். அது பஞ்சு, அது வந்து மெடிக்கலில் கிடைக்கும். இதை வாங்கி இந்த மாதிரி பண்ணி அந்த அயன் பாக்ஸில் அழுத்தி ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ணதை இன்னொரு மிஷினில் யூவி ட்ரீட்மெண்ட் தரணும், அதாவது அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்கிறது. இதுதான் இந்த தயாரித்து விற்கிறதோட நோக்கம். இதுக்கு குறைந்த முதலீடு போதுங்க, ஆனால் இதை எப்படி விற்கிறதுன்றது தான் ஒரு அருமையான வழிமுறைகள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எமது தமிழ் தொழில் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாரி தான் அந்த துணியில் கீழே ஒரு அதே துணியை வச்சு அது நடுவில் அந்த பஞ்சை வச்சு அழுத்தி அப்படியே அந்த அயன் பாக்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாங்க. நான் சும்மா உங்களுக்கு மாதிரி தான் காட்டுறேன், பட் ரெடிமேடாகவே விற்கிதுங்க. அதை வாங்கி கொள்ளறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்திசாலித்தனம். 2 ரூபாய்க்கே கிடைக்குதுங்க, இந்தியா மார்க்கெட்டில் 2 ரூபாய்க்கே கிடைக்குது. அதை மொத்தமாக வாங்கிக்கணும். வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கடைசியில் வெண்டிங் மிஷின்னு இருக்குங்க. அந்த மிஷின் வந்து 3500 ரூபாயிலேருந்து 25000 ரூபாய்க்கு வசதிக்கு தகுந்த மாரி விற்கிதுங்க. அது கிடைக்கிற முகவரிகளும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும். அந்த முகவரி இந்த சானிடரி நாப்கின் மொத்தமாக தயார் பண்ணுறவங்க, இந்த மிஷின் இப்படி மிஷின் மூலமாக தயார் பண்ணுறவங்க, இந்த மாதிரி எல்லா விவரங்களும் கீழே நான் கொடுத்துருக்கேன். இந்த மிஷினை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு நாமக்கல் ஊரில் இருக்கீங்கன்னு வச்சிங்க, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் இதை செய்ய முடியும். பெண்கள் தான் அந்த பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜு, கேர்ள்ஸு படிக்கிற ஸ்கூலு, இந்தமாரி பெண்கள் படிக்கிற காலேஜில் உள்ளே போய் அணுகி அங்கே நிர்வாகத்தில் அணுகி டாய்லெட் இந்த மிஷினை நிறுவினுங்க. ஒரு பெரிய காலேஜ்னால் எப்படி பார்த்தாலும் ஒரு 4 இயந்திரம் நிறுவுற மாரி வருங்க. ஒரு இயந்திரம் 3500 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க, அதை நீங்கள் வாங்குகிற கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. 2 ரூபா தான் அடக்கம் வரும், நீங்கள் 2 ரூபா லாபம் வச்சுக்கணும். அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க ஸ்கூலுக்கு, அவங்களுக்கு 1 ரூபா கொடுக்கணும். ஸோ 5 ரூபா தாங்க இதோட விலை. 5 ரூபா காயினை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இது கீழே வந்துடும் ஒரு பீஸு, அது எப்படின்றது கழுத்துலிட்டமோ காட்டுவாங்க. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். இதை சும்மா உங்களுக்கு ஒரு மாடலுக்கு நான் காட்டுறேன், பட் இது வந்து சின்ன லெவலில் பண்ணி ஒரு நாளைக்கு 1000 பீஸ் தயார் பண்ணணும், பண்ணி அந்த மிஷினில் கொடுக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம். இதுக்கான மிஷினும் கூட இருக்குங்க. முருகானந்தவர்ன்றவர் கோயம்புத்தூரில் பிரபலமான நபர், அவரோட முகவரியும் கொடுக்குறேன் கீழே. ஜெயஸ்ரீ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்குங்க, அவர்கிட்ட நேரடியாக போனீங்கன்னா இயந்திரங்கள் வாங்கி அவரே பயிற்சி கொடுத்துருவார். அதை தயார் பண்ணி கூட இந்த மிஷின் மூலமாக நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இது வந்து யூவி ட்ரீட்டட், அதாவது யூவி மூலமாக ட்ரீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் போயிடுங்க, இதனால் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராது. அந்த வெண்டிங் மிஷினை ஒவ்வொரு கல்லூரி, பெண்கள் படிக்கும் கல்லூரி, காலேஜ், ஸ்கூலு இங்கே நீங்கள் நிறுவி 1 பீஸுக்கு 1 ரூபா அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துடணும். நீங்கள் காலை மாலை 2 வேளை மார்க்கெட் பண்ணணும். ஏன்னா ஒரு மிஷினோட கெப்பாசிட்டி 40-50 தாங்க, குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 பீஸ் விற்றா தான் 1000 ரூபா கிடைக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மாதம் ஒரு 50000 ரூபாய்க்கு மேலே வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு. இது ஒரு மிக அருமையான தொழிலுங்க. பெண்கள் தான் அதை கேன்வாஸ் பண்ணணும், ஆண்கள் போய் பண்ண முடியாது, பெண்கள் தான் ஈஸியாக பேச முடியும். ஸோ உங்கள் பகுதியில் இருக்கிற காலேஜு, ஸ்கூலு, தனியார் ஸ்கூலு, மெட்ரிக் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, இதுக்கெல்லாம் நீங்கள் போய் கேன்வாஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் மானியம் கூட கொடுக்குறாங்க, அதை வாங்கி கூட தரலாங்க. அதை அந்த ஹெட் மாஸ்டர் மூலமாக பேசி மானியம் வாங்கி கூட நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கு நான் சொல்லியிருக்க இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அருமையான அந்த தொழில். குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் ஒரு 10 காலேஜ், ஸ்கூலு எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 20 மிஷின் செட் பண்ணிக்கணும். ஒரு மிஷினுக்கு 50 பீஸ் ஒரு நாளைக்கு விற்கிறதுன்னா 25 பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கு பண்ணிங்க, 1000 பீஸ் விற்கணுங்க. குறைஞ்சது 1000 பீஸ் விற்குங்க. ஏன்னா ஒரு ஸ்கூலில் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 50 பீஸ் ஆச்சும் ஒரு நாளைக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மானிட்டர் பண்ணணும் நீங்கள் கரெக்டாக.
டெய்லி காலையில் போய் வச்சுட்டு வரணும். அதே மாதிரி இதுதான் இந்த தொழிலோட ஒரு சாராம்சம். நீங்கள் மார்க்கெட் பண்ணுறது என்பது பெண்கள் தான். காலையிலையும் மதியமும் ஒரு மணிக்கு போய் அதை நிரப்பிட்டு வந்துடணுங்க. காயினை வசூல் பண்ணி அவங்களுக்கு சேர வேண்டிய கட்டணத்தையும் கொடுத்துடணுங்க. அவங்க இதை நிர்வாக சார்பாக ஒரு ஆளை நீங்கள் மானிட்டர் பண்ணுறதுக்கு பேசிக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் தனியாகலாம் இது பண்ண முடியாது. பெண்கள் தான் போய் எந்த கல்லூரியில் ஸ்கூலில் போய் மானிட்டர் பண்ணணும்னாலும் அவங்க தான் பேசி முடிவு செய்யணுங்க. கண்டிப்பாக இந்த தொழிலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கணுங்க. அப்போ தான் இந்த தொழிலில் ஜெயிக்க முடியும். டெய்லி நீங்கள் காலையில் ஒரு பையில் தேவையான பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கெங்கே வெண்டிங் மிஷின் வச்சுருங்களேன் அங்கே ரிப்பீட்டு அந்த பணத்தை கலெக்ட் பண்ண பணத்தை அவங்க ஆள் முன்னாடியே செக் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதாங்க. ஸோ சிம்பிளான வழி இதை வந்து நான் தயார் பண்ணுறதை சொல்கிறேன். இந்த இதை தயார் பண்ணி உங்க திறமை தான் தயார் பண்ணலாம். 1000 பீஸ் தயார் பண்ணி இந்த மாதிரியும் நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் ரெடிமேடாகவே 2 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. ஸோ வாங்கி இந்த மிஷினில் நீங்கள் நிரப்பி அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனமானது. அது எங்கே கிடைக்கிற முகவரியும் நான் தரேன். இதையே மிஷின் மூலமாக தயார் பண்ணுறது அதை அட்ரஸும் தராங்க. இது தாங்க இந்த மிஷினு. இது தான் அந்த நாப்கின் வெண்டிங் மிஷின். 5 ரூபா காயின் போட்டிங்கன்னா வெளியே வந்துடுங்க. இல்லைன்னா 2 ரூபா 1 ரூபா காயின் போட்டாலும் வெளியே வந்துடுங்க. இந்த இயந்திரம் கிடைக்கக்கூடிய அட்ரஸும் இதுலேயே இருக்குங்க, கடைசியில் இருக்குங்க. வீடியோலாம் பார்த்துக்குங்க. தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. நான் குறைஞ்சபட்சம் 3500 ரூபான்னு சொல்கிறேன். அது பல்வேறு நிறுவனங்களுக்கு மாடல் கெப்பாசிட்டி அது செயல்படைய தொழில்நுட்பத்தை பொறுத்து இருக்குங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக என்ன தொழில் செய்யலான்ட்டு செய்கிற ஆர்வமுள்ள அதாவது ஆண் பெண் தம்பதிகளுக்கு இது. ஏன்னா ஆண் வந்து தயாரிப்பில் ஈடுபடலாம், பெண் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடலாம். ஏன்னா பெண்களால் தான் இதை மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், காயினை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது டெலிவரி ஆகிடுங்க. ஸோ பெண்களுடைய அந்த ஸ்கூலில் ஏற்படக்கூடிய சௌகரியங்கள் அதாவது அசௌகரியங்களை சரி பண்ணுறது தாங்க. இதை வந்து நார்த்தில் இந்த தொழில் வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் இப்போ தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பரவிக்கிட்டு வருது. ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் தனியார் காலேஜாக இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் விற்கலாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற பெண்கள் கல்லூரி ஸ்கூலு அலுவலகங்கள் பெண்கள் வேலை செய்யும் அலுவலகங்கள் ஹாஸ்டல் இந்தமாரி இடங்களில் இந்த இயந்திரத்தை நிறுவலாங்க. அதாவது வர்ற லாபத்தை பகிர்ந்து கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டிங்கன்னா நிறைய இதை நீங்கள் விற்கலாங்க. இது உங்களோட லாபத்தை குறைத்து கொண்டு செலவுகளை கொஞ்சம் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர்கள் கிடைக்கும். டெய்லி நீங்கள் விற்கலாம், கணிசமாக விற்கலாங்க இது. ஸோ இன்றைக்கு நான் சொல்லியிருக்கும் இந்த தொழில் பார்த்திங்கன்னா நிச்சயம் நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாகும். பெண்கள் குறிப்பாக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சு நல்ல வருமானம் பெறணும்ட்டு வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.